ஹாய் மக்களே, நம்ம நிறைய டிவி ஷோஸ் டிவி ரியாலிட்டி ஷோஸ்லாம் நிறைய வந்து பார்த்துருப்போம். உதாரணத்துக்கு பிக் பாஸ், நீங்களும் எல்லாம் ஒரு கோடி, சின்ன திரை வர்சஸ் வெள்ளித்திரை, அதுக்கப்புறம் அது இது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய நம்ம பார்த்துருப்போம். இதெல்லாம் வந்து காம்படிஷன் மாதிரி வைப்பாங்க, கடைசியாக ஒரு வின்னர் அப்படின்னு சொல்லிட்டு அறிவிப்பாங்க. அதே மாதிரி வந்து டிவி ஷோஸ் நம்ம பார்க்க போகிறோம். மொத்தம் வந்து 8 டிவி ஷோஸ் பார்க்க போகிறோம். இந்த வேர்ல்டில் வந்து வித்தியாசமான, ரொம்ப வித்தியாசமான 8 டிவி ஷோஸ் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். Born in the wild, அதாவது பிரெக்னன்ட் லேடியை வந்து காட்டு கூட்டு போயிடுறாங்க. கூட்டிட்டு போயிட்டு என்ன பண்ணாங்க அப்படின்னா, அவங்க அங்க வந்து எல்லாருக்கும் வந்து பார்த்துப்பாங்க. அப்படி பார்த்ததுக்கு அப்புறம் இந்த பிரெக்னன்சி டைம் அப்படின்னு சொல்லுவாங்களே, அவங்களுக்கு குழந்தை பிறக்கிற அந்த நேரம், கரெக்டா அந்த நேரத்துல வந்து கேமரா முன்னாடி வச்சிருவாங்க. அவங்களுக்கு வந்து ஹாஸ்பிட்டல் கூட்ட மாட்டாங்க, நர்ஸ் வர மாட்டாங்க, டாக்டர் வர மாட்டாங்க, யாருமே வரமாட்டாங்க. ஒரு லேடியும் ஒரு மென்னும் மட்டும்தான் அந்த இடத்துல இருப்பாங்க. அவங்க ரெண்டு பேரும் அவங்களுக்கு அந்த பிரசவத்தை வந்து பார்ப்பாங்க. அந்த ஜென், அதாவது அந்த மென் அப்படின்றவங்க மேபி அவங்க ஹஸ்பண்டா கூட இருக்கலாம், அந்த லேடி அப்படின்றவங்க கூட அவங்க ஃப்ரெண்டு சிஸ்டர் எல்லாம் வந்து யாராவது இருக்கலாம். ஸோ அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து தான் அவங்களுக்கு என்ன பண்ணாங்கன்னா வந்து அந்த பிரசவத்தை வந்து பார்ப்பாங்க. அதை அப்படியே என்ன பண்ணாங்கன்னா வந்து கேமராவில் ரெக்கார்ட் பண்ணி அது வந்து டிவி ஷோவில் வந்து டெலிகாஸ்ட் வந்து பண்ணுவாங்க. இதுதான் வந்து பார்ன் இன் த வைல்ட் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லுவாங்க. செகண்ட் வந்து ஷார்ட் ஹேட் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஒரு ரூம்குள்ளே வந்து ஒரு 10 பேரில் வந்து ஒரு 12 பேர் அடைச்சி வச்சுருவாங்க. அந்த 12 பேர் என்ன அப்படின்னா, 7 நாள் வந்து சாப்பிட்லாம், நல்லா விளையாடலாம், நிறைய பேசலாம், என்ன வேணால் பண்ணலாம், ஆனால் ஒரு செகண்ட் கூட தூங்கக்கூடாது. சப்போஸ் அவங்க ஒரு 10 செகண்ட் கண்ணை மூடி சும்மா இருந்தா கூட வந்து அவங்களுக்கு வந்து பிரைஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அமௌண்ட் வச்சிருப்பாங்க. அந்த பிரைஸ் அமௌண்ட்ல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா குறையும். அவங்க எத்தனை செகண்ட்ஸ்க்கு கண்ணை மூடுறாங்களோ, இப்படி கண்ணை மூடிட்டு அப்படி உட்காந்து இருக்காங்களோ, அத்தனை செகண்ட்ஸ்க்கு அவங்களுக்கு வந்து அந்த பிரைஸ் மணி அப்படின்றது கம்மியாகிட்டு வரும். லாஸ்டா வந்து யார்கிட்ட ஹையா இருக்காங்களோ அவங்க தான் வந்து வின்னர். அவங்களுக்கு வந்து பிரைஸ் அமௌண்ட் வந்து கொடுப்பாங்க. செகண்ட் என்ன அப்படின்னா வந்து, இது கேட்கறதுக்கே கிரேசியாக இருந்துச்சு, இதை நான் சொல்லி முடிச்சப்பறம் உங்களுக்கு வந்து ஒரு டிவி ஷோ, தமிழில் ஒரு டிவி ஷோ அப்புறம் ஜோ மில்லியனர்னா என்ன அப்படின்னா, ஒரு பையனை என்ன பண்ணா கூட்டிகிட்டு வருவாங்க, ஒரு மில்லியனர் ஒரு பையனை சொல்லிட்டு ஒரு கூட்டிகிட்டு வருவாங்க. கூப்பிட்டு வந்துட்டு அவனுக்கு கல்யாணம் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 10 பொண்ணுங்களை கூப்பிட்டு வருவாங்க. இந்த 10 பொண்ணுங்க யார் அப்படின்னா, மில்லியனரை கல்யாணம் பண்ணிங்கன்னு அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்பட்றாங்க. அந்த 10 பொண்ணுங்க கூப்பிட்டு வந்துட்டு ஒரே வீட்டில் எல்லாருமே இருப்பாங்க. இப்போ என்ன பண்ணாங்கன்னா, அந்த பொண்ணுங்க எல்லாமே அந்த பையனுக்கு பிடிச்ச வந்து குக் பண்ணி தருவாங்க. அந்த பையனுக்கு பிடிச்ச எல்லாம் பண்ணுவாங்க. அந்த பையனை எப்படியே இம்ப்ரெஸ் பண்ண ட்ரை பண்ணாங்க. ஒரு ஒரு வாரத்துக்கும் ஒரு ஒரு பொண்ணு ஹெல்மெட் ஆகிட்டே வரும். கடைசியில் ஒரு பொண்ணு இருக்கும், ஃபைனலாக ஒரு பொண்ணு இருக்கும். அந்த பொண்ணுக்கிட்ட அந்த பையங்கிற கடைசியாக என்ன சொல்லுவாங்க அப்படின்னா வந்து, ட்விஸ்ட் அடித்து ஒரு விஷயம் சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, நான் பில்லினரே கிடையாது, நான் சாதாரண ஒர்க்கர் தான், எனக்கு நான் ஒரு பெயிண்ட் ஒர்க்கர், இல்லை வந்து நான் வந்து ஒரு கம்பவுண்டர், இல்லை நான் வந்து ஒரு டிரைவர், அந்த மாதிரி தான் ஏதோ ஒரு ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்கள வந்து டிவி ஷோ மூலமா உங்களாரையும் ஃபூல் பண்ணோம், உங்களாரையும் ஏமாத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன கூப்பிட்டு வந்தாங்க. நான் வந்து எல்லாரையும் வந்து ஏமாத்திட்டேன், ஆனால் கடைசியாக நீங்கள் இருக்கிறதுனால நான் உங்ககிட்ட உண்மை தான் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் உண்மையாக சொல்லலாம். அப்படி சொன்னதுக்கப்புறம் அந்த பொண்ணு அந்த பையனை அக்செப்ட் பண்ணிச்சு அப்படின்னா, டிவி ஷோவில் அவங்கள வின்னராக அறிவிப்பாங்க. வின்னராக அறிவிச்சு என்ன பண்ணுவோம் அப்படின்னா வந்து, அவங்களுக்கு கொஞ்சம் காசு கொடுப்பாங்க, அதாவது நிறைய டாலர்ஸ் மணிஸ் நிறைய வந்து கொடுப்பாங்க. சப்போஸ் அந்த பொண்ணு இல்லை இல்லை எனக்கு மணி தான் முக்கியம், லவ்லாம் முக்கியம் கிடையாது அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு சொல்லிடுச்சுன்னா, அதுவுமே தரமாட்டாங்க. அந்த பொண்ணை நீ வீட்டுக்கு போமா அப்படின்னு சொல்லிட்டு அமைச்சுட்ருவாங்க. இது எது எந்த ஒரு தமிழில் இருக்க அந்த டிவி ஷோ உங்களுக்கு ஞாபகம் இருக்கு, இப்போ நீங்கள் கேஷ் பண்ணியிருப்பீங்க. எது அப்படின்னா வந்து, ஆரிய வீட்டு கல்யாணம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிவி ஷோ வந்துச்சு. ஸோ அந்த ஒரு டிவி ஷோ தான் எனக்கு வந்து இதை பார்த்தது ஞாபகம் வந்துச்சு. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது வந்து ரொம்ப கிரேசியான ஒரு டிவி ஷோ. இது வந்து கேண்டி ஆர் நாட் கேண்டி இந்த டிவி ஷோ நேம். இது வந்து ஜாப்பனீஸில் ரொம்ப ஃபேமஸான டிவி ஷோன்னு சொல்கிறாங்க. 10 ஆப்ஜெக்ட் வச்சுருவாங்க. அந்த 10 ஆப்ஜெக்டில் வந்து எதனாச்சும் ஒரு ஆப்ஜெக்டில் வந்து சாக்லேட் இருக்கும், அதாவது சாக்லேட் வந்து வச்சுருப்பாங்க. ஸோ நம்ம 10 ஆப்ஜெக்டை கடிச்சிக்கிட்டோம், அதில் ஷூ இருக்கலாம், அதுவும் யூஸ் பண்ண ஷூ, யூஸ் பண்ண சாக்ஸ், யூஸ் பண்ண அந்த அண்டர்வேர், அதுக்கப்புறம் யூஸ் பண்ண பனியன்ஸ், யூஸ் பண்ண அந்த பெல்ட்ஸ், இதெல்லாம் வந்து நிறைய வச்சிருப்பாங்க. இது எல்லாமே அவங்க கடிக்கணும். கடிச்சிட்டு என்ன பண்ணோம் அப்படின்னா வந்து, நடுவில் எங்கேயாவது சாக்லேட் கேண்டியாவது வச்சிருப்பாங்க. அப்போ அந்த கடிச்சிட்டு இது கேண்டி தான் அப்படின்னு சொல்லிட்டு கன்ஃபார்ம் பண்ணாங்க அப்படின்னா, எவ்வளோ சீக்கிரத்தில் அவங்க பண்ணுறாங்களோ அவ்வளோ சீக்கிரத்தில் அவங்கள வின்னரா அப்படின்னு சொல்லிட்டு வந்து அனௌன்ஸ் பண்ணி பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது வந்து, எனக்கு பர்சனலாக வந்து என்னடா இப்பலாடா வைக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தோணுச்சு, த ஸ்பேம் ரேஸ். நான் என்ன சொல்கிறேன்னு சொல்லிட்டு கரெக்டாக புரிஞ்சு, த ஸ்பேம் ரேஸ், அதாவது பிந்து என்ன சொல்லுவாங்க தமிழ் ரேஸ்க்கு என்ன சொல்லுவாங்க, ஓட்டப்பந்தயம் சொல்லிட்டு வச்சுக்கலாம், சரி பந்தயம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கலாம். ஸோ வந்து த விந்து பந்தயம் மாதிரி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வந்து, 12 பசங்களை வந்து வர வைப்பாங்க, அவங்களோட ஸ்பேம் வந்து வாங்கிடுவாங்க, அதாவது டொனேட் பண்ண வைப்பாங்க அந்த 12 பசங்க ஸ்பேம். அந்த பசங்க 12 பசங்க ஸ்பேமை வந்து டொனேட் பண்ண வச்சுட்டு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, டாக்டர்ஸ் வந்து யார் யாருக்கு
பொண்ணுங்களுக்கு அந்த ஸ்பேர்ம் வேணுமோ அவங்களுக்கு அந்த ஸ்பேர்ம் உள்ளே போட்டுருவாங்க. போட்டுறதுக்கப்புறம் யா எந்த பசங்களோட ஸ்பேர்ம் வந்து ஃபஸ்ட்டு வந்து எக்கு ரீச் ஆகுதோ அந்த பையனாக வின்னர், அதாவது அவனோட ஸ்பேர்ம் வந்து கரெக்டாக அந்த பொண்ணோட எக்கில் சீக்கிரமாக ரீச் ஆச்சுன்னா அவன் தான் வின்னர் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அனௌன்ஸ்மெண்ட் வந்து வந்து பண்ணிடுவாங்க. இதுதான் வந்து இந்த ஸ்பேர்ம் ரேஸ். நம்ம பார்க்க போது பென்னிட்டன்ஸ் காமெடி அப்படின்னு சொல்லிட்டு டர்க்கிஷில் ஒரு டிவி ஷோ, அந்த டிவி ஷோ நடக்கும். என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு கொஞ்சம் ரிலிஜியன் பீப்புளை கொண்டு வருவாங்க, மாங்க் ஹிந்து அதுக்கப்புறம் முஸ்லீம்ஸ் அப்புறம் கொஞ்சம் ரிலிஜியன் பீப்புளை கொண்டு வருவாங்க. கொண்டு வந்துட்டு அவங்க முன்னாடி 10 பேர் வந்து நிற்க வைப்பாங்க. அந்த 10 பேர் யாருன்னா எனக்கு ரிலிஜனே வேணாம் எனக்கு எதுவுமே வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அந்த 10 பேரை முன்னாடி கொண்டு வந்துட்டு ஜட்ஜஸ் மாதிரி இந்த ரிலிஜியன் பீப்புளை முன்னாடி உட்காரச்சுருவாங்க. இந்த ரிலிஜியன் பீப்புள் என்ன பண்ணால் இந்த 10 பேரில் ஒருத்தரையாச்சும் வந்து ரிலிஜனை கன்வெர்ட் ஆக வைக்கணும், இப்போ ஹிந்துவோ முஸ்லீமாக வைக்கணும், அதாவது அவங்க ஹிந்து கூட வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க, அவங்க முஸ்லீமாக கன்வெர்ட் ஆகணும் இல்லை அவங்க மாங்கா கண்ட கன்வெர்ட் ஆகணும். இப்போ அந்த ஜட்ஜு வந்து அப்படி பண்ணல அப்படின்னா அந்த 10 பேரும் வந்து வின்னர் ஆயிடுவாங்க. சப்போஸ் அது சீக்கிரமாக யார் இருந்தால் இப்போ ஒரு 10 பேரில் வந்து இப்போ வந்து ஒருத்தன் பேர் வந்து ஹரீஷ், இன்னொரு பேர் அரவிந்த் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான் அப்படின்னா ஹரீஷ் வந்து அந்த மாதிரி கன்வெர்ட் ஆகிட்ட அப்படின்னா வந்து அரவிந்த் வின்னர் ஆயிடுவான். சப்போஸ் அரவிந்த் கன்வெர்ட் ஆகிடா வந்து ஹரீஷ் ஆயிடுவான். ஸோ 10 பேரும் வந்து இல்லை நாங்கள் கன்வெர்ட் ஆக மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்கன்னா யாருமே வின்னர் கிடையாது. ஒரு 9 பேர் கன்வெர்ட் ஆகி லாஸ்ட்டாக ஒருத்த மட்டும் இருந்தானா வந்து அவன் தான் வின்னர் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அனௌன்ஸ் வந்து பண்ணுறாங்க. லாஸ்ட் நம்ம பார்க்க போகிறது வந்து இது எதுக்குடா இந்த மாதிரி ஷோலாம் வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறப்ப தோணுச்சு, த இன்டர்செப்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிவி ஷோ. இந்த டிவி ஷோ ரஷ்யாவில் ரொம்ப ஃபேமஸான டிவி ஷோ அப்படின்னு சொல்கிறாங்க. இது எங்கே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வர கண்டஸ்ட்டுக்கு வந்து வந்து ப்ரொடியூசர் வந்து ஃப்ரீயாக வந்து காசு கொடுப்பாங்க, என்ன வந்து என்ன பிராண்ட் வேணால் வந்து கொடுப்பாங்க. அப்படி கார் கொடுத்துட்டு என்ன பண்ணணும்னா வந்து போலீஸ்க்கு கால் பண்ணி நான் வந்து வண்டியை திருடிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லணும். சொல்லிட்டு என்ன பண்ணும் அப்படின்னா அந்த போலீஸ்கிட்ட மாட்டாமல் 35 நிமிஷம் அந்த போலீஸை ஏமாற்றணும். இதுதான் வந்து டாஸ்க், இப்போ தான் கொடுப்பாங்க. யார் வந்து சீக்கிரமாக மாட்டிக்கிறாங்களோ அவங்க வந்து லூசர். யார் வந்து 35 நிமிஷம் வந்து கரெக்டாக தாக்கு பிடிக்கிறாங்களோ அவங்க தான் வின்னர். சப்போஸ் அவங்க மாட்டிக்கிட்டாங்க அப்படின்னா அடி கூட வாங்கலாம் அவங்க, அதுக்கு வந்து வாய்ப்பு இருக்குது. லத்தி சார்ஜ் அப்படின்னு சொல்லுவாங்களே, ஸோ லத்தி அடி கூட அவங்க வாங்கிக்கலாம், அதுக்கு வாய்ப்பு இருக்குது. சப்போஸ் அவங்க 35 நிமிஷம் வந்து அந்த போலீஸ்கிட்ட மாட்டாமல் அந்த போலீஸை எப்படி ஏமாற்றி அந்த போலீஸை கன்ஃபியூஸ் பண்ணி சீர்க்கை வச்சு அரேஞ்ச் பண்ணிட்டாங்க அப்படின்னா அவங்க வந்து அந்த வின் பண்ணிட்டாங்க, அந்த காரை வின் பண்ணிட்டாங்க. அந்த கார் வந்து அவங்களுக்கு தான் சொந்தம், லேட்டராக அவங்க தான் வின்னராக வந்து அனௌன்ஸ் பண்ணி போனவங்க. இந்த மாதிரி 8 சேனல் 8 டிவி ஷோ வந்து உங்களுக்கு கேட்குறப்போ எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு வந்து கீழே கமெண்ட் பாக்ஸில் அனுப்புனா உங்களுக்கு பிடிச்ச டிவி ஷோ எதுன்னு சொல்லிட்டு கீழே அதையும் வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு பிடிச்சது என்ன அப்படின்னா வந்து இந்த ஸ்பேர்ம் ரேஸ். நான் வந்து கொஞ்சம் கூட வந்து யோசிக்கவே முடியாத அளவுக்கு வந்து இந்த ஸ்பேர்ம் ரேஸ் காம்படிஷன் வந்து வச்சுருக்காங்க. கேட்குறப்ப இந்த ஷோ வச்சுருக்காங்க, அந்த ஷோ வந்து ஜெர்மனில் நடக்குதுங்களா, அந்த அளவுக்கு இதை வந்து வச்சுருக்காங்க. அதுதான் என்னோட ஃபேவரட்டான வந்து ஒரு டிவி ஷோ அப்படின்னு சொல்ல ரொம்ப வித்தியாசமான டிவி ஷோ. கண்டிப்பாக இருக்க இந்த வீடியோ பிடிச்சா இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், இப்போ கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி நாளைக்கு வேறு சந்திக்கிறேன். பாய் மக்களே.